வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். ஏ தென்ன, அந்த கருங்குரங்க ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்ன எடுறாத, வாயிட்டுடா. விஷம்ண்ணே? விஷமா? என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது? அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க, வாயிட்டுடா. அஞ்சு குரங்க ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு, பரவாயில்ல, அதையும் கொடுங்க. முக்கியமா விசுரா என்ன சின்ன பண்ண, நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? அரைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு இல்லாத லேகியமா வாங்கிட்டு போங்க. என்ன சின்ன பண்ண கவனிச்சுக்க, காபியும் போட்டு கூட, காசு விட்டு போங்க. நான் சாப்பிடுறேன்.
என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கி போலான்னு வந்தா. ரகுமராஜா, செம்புலயே டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் இறக்கல இருக்க? ஆட்டுனே, நம்ம டீ ஆயில சேர்த்துக்க. செம்புலி, தந்தி கொட்டைக்கு வந்துரு. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா. நீ வீட்டுக்கு போ, நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி குடுத்துற போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்? அங்க போய் நீ மண்ணா ஏறாத. பெரிய புள்ளி பெத்தல பாக்கு போடு. என்னடா அமாவாசை உட்காருங்க, பெத்தல பாக்கு போடுறது. போத்த நீ தின்று பெத்தல பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முத ஆளா நிக்கிறீங்க. போத்த குறடா, இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டா கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொறியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு, எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு, ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. கழிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க? என்ன மிலிட்ரி எப்படி இருக்கீரு? சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மில்சி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு, உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தின்ன, அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உருண்டை இவரு குடு, அத நாக்கில படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன, தலையில குத்து, முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரே, உனக்கு என்ன, காலில் அரைக்குதுங்க. 4 ஆளை வச்சு சொரிஞ்சுகிட்டே இரு. போயா உனக்கு என்ன, உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா உங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா யமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா. முதோ வலை உங்களுக்கு தான். என்ன மாவாச, யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது கூத்த. ஐயோ எங்க அக்கா திட்டம், இவ்வளவு பிரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேர்ந்தளவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரப்பிளான்ல குட்டி போறோம் இல்ல? ஆமா, அந்த ஏரப்பிளான் மேல ஊது பாரு. பாரு அந்த போகுது. எங்கயா? தானா? நல்லா போகுது. தானையா? அது பாரு பாரு மேல போகுது. எங்கயா?
பாவி அஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ கல்யாணத்துக்கு நடே இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற, அப்ப கேட்க கொடுக்கணும்ல? கொடுக்கறேன். குடு குடு. இந்த ஐயோ கல்ல கூட கணமா ஒண்ணு வாய திறக்காத கொன்னுருவேன், என்ன அலைய வைக்காதே, தெரியாத தரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன், மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனுஷனாக்குறேன், தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா? வா. மலர்விழி தேன்மொழி வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா எடுக்காதே எடுக்காதே, கம்முனு உமா வாத்த. உன்ன காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கைய காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சலா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா, ஆத்த கண்டா ஓடுது குளத்த கண்டா ஓடுது, இத புடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் புடிச்சிருப்பேன். போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். சரி, நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சுடு, பொறுக்கிட்டு கண்டதெல்லாம்